Hello, welcome to Kaka Biryani. Megum Maidana Totatil, Dadi Vaitukunde, Nanguchavan Nadigar, Sendil Aval Tiktakal Vargarar. And the video, Bangarma Viral Lighter, Tiktakla. Tamil cinema will, Purpalamana cinema Nachetarangal, Tan cinema Thuril, Wanda Adial at the Viti Vita, the Kapur Kanama Piranga. அப்படி காணாம போற சில பேர் திடீர்னு இந்த மாதிரி சமூக வலைதளத்துல தோன்றாங்க. இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர் திடீர்னு டிக்டாக்ல வந்திருக்காரு. அந்த வீடியோ மிகவும் வைரல் ஆச்சு. அது ஏன் வைரல் ஆச்சு? அதுக்கப்புறம் நகைச்சுவை நடிகர் செந்திலோட வாழ்க்கை இதை பற்றி நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம காக்கா பிரியாணி சேனல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. எப்பவும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பிரபலமான இந்த நகைச்சுவை நடிகர் 1951 மார்ச் 23 தேதி பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் எழுஞ்சம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். தன் சிறு வயதில் 13 வயதில் தன் அப்பா திட்டியதாக வீட்டு விட்டு வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கடையில் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஒயின் ஷாப்லேயும் தனியார் ஒயின் ஷாப்லேயும் வேலை செஞ்சிருக்காரு. பிறகு நாடக கம்பெனியில் சேர்த்துக்கிட்டு தன்னோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1979 ஒரு கோயில் இரு தீபங்கள் அந்த திரைப்படத்தில் முதல் முதலாக இவர் நடிக்க ஆரம்பித்தார். இப்படி மெல்ல மெல்ல தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ண நடிகர் செந்தில் அவர்கள் மலையூர் மம்பட்டியான் படத்தில் நடித்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. பிறகு நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி சார் கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் சும்மா பட்டையை கழுப்பியிருக்கார். கவுண்டமணி சார் கூட சேர்ந்துக்கிட்டு கரகாட்டக்காரன் படத்தில் வந்த அந்த வாழைப்பழம் காமெடி இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா தமிழ்நாட்டில் லாரலன் ஹார்டி அப்படின்னு செல்லமாக பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இவங்க அந்த அளவுக்கு காமெடியில் கலக்கியிருக்காங்க. அதை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை உலகில் பெரிதும் வளம் வந்த நடிகர் செந்தில் அவர்கள் 1984 கலைச்செல்வி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவருக்கு டாக்டர் மணிகண்ட பிரபு அப்புறம் ஏமச்சந்திர பிரபுன்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள். தமிழ் சினிமாவில் பெரும் காமெடி ஜம்மவனாகிய நடிகர் செந்தில் அவர்கள் இப்போது நகைச்சுவை கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள் சொல்லிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல கடந்த 2019 வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். 2020 கொரோனா ஆண்டாக மாறியதால் தன் வீட்டுக்குள்ளேயே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார் நடிகர் செந்தில் அவர்கள். அவர் வீட்டுக்குள்ளேயே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக அவர் டிக்டாக்கை பார்த்துருக்காரு. அந்த டிக்டாக்கில் ஒரு சீன தமிழ் பெண் அவர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வந்த வாழைப்பழம் காமெடிக்கு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் நடிகர் செந்தில் அவர்கள் பார்த்துருக்காங்க. கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தா. எத்தனை கொடுத்தா? ரெண்டு பழம் கொடுத்தா. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு அவர் செய்த அந்த நகைச்சுவை காட்சியை அந்த சீன தமிழ் பெண்ணும் சிறப்பாக செஞ்சிருக்கிறதுனால சந்தோஷத்தின் மிகுதியால் தன் உறவினர் டிக்டாக் ஐடியில் இருந்து நடிகர் செந்தில் அவர்கள் டுவேட்டும் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நகைச்சுவை செந்தில் அவர்கள் வெளியிட்ட இந்த டுவேட் வீடியோ தான் இப்போ டிக்டாக்ல பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் சந்தோஷத்தோட அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வராங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும். மறக்காம நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சீ யூ, டாடா.